Hi friends, in the video la nama enna paaka porom appadina Testbatch detail dhaama paaka porom. Idhukku munnadi previous video la na ungalku explain pannirpen triple E student TNPSC diploma standard kaana vacancy. So adukana Testbatch available la irukku, adukana schedule vandha upcoming video la ungalku explain pandren solirpen. Andha Testbatch detail dhaan idhula paaka porom. Okay, so easy student and the video skip panikonga. Ninga diploma vacancy ku apply panirka student ah irundinga appadina ungalkana Testbatch schedule dhaan. Okay, so first thing pathinga appadina already ungalku na solli irukra 18 days solid ah irukku. So nama vandu 15 days eduthupom. Okay, ennoda schedule padi na 15 days dhaan potrukuren. Okay, va. So neenga vandu ma'am na already prepare pannirukke ma'am. So oru time revision pannittu exam eludradoda irukku appingra student ku ungalku Testbatch vandu romba helpful ah irukum. Yen appadina நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எந்த இடத்துல லாகிங்ல இருக்கீங்க, எந்த இடத்துல லீடிங்ல இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? இல்ல மேம், நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணதோட சரி, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எனக்கு டைம் இல்ல, சோ எக்ஸாம் எழுதிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் 200% வந்து இந்த Testbatch வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஐடியாவுமே இல்ல மேம். ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன் பட் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரி சொல்கிற ஸ்டூடெண்ட்டு ஜஸ்ட்டு Testbatch-ஓட ஷெடியூல் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் ஒன்றும் பண்ணலப்பா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நவம்பர் 1st யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இந்த மாதிரி ஆங்கிளில் போகிறோம். ஃபைனலாக அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டேஸில் 10 யூனிட் முடியும். லாஸ்ட் 5 டேஸில் வந்து மார்க் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு நவம்பர் 15th Testbatch கம்ப்ளீட் ஆகுது. 16th அன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஈவன் நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணலை அப்படின்னா என்னோடய Testbatch படி நீங்கள் நவம்பர் 1st கம்பல்சரி 1st யூனிட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 1st யூனிட் நீ கம்ப்ளீட் பண்ணுற அப்படின்னா நான் உனக்கு கொஷின் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ எப்போ கம்ப்ளீட் பண்ணுறியோ நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். இல்லை மேம், என்கிட்ட சோர்ஸும் இல்லை, நான் படிக்கவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் Testbatch கொஷின்ஸை மட்டும் பாருங்கள். மேம் நான் ஒன்றுமே படிக்கலை, Testbatch நான் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா இது டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1800 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஓவராலாக கவர் ஆகுது. அப்படி பார்த்தா ஒரு யூனிட்டுக்கு அரௌண்ட் 200 கொஷின்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 190 கொஷின்ஸ் வந்து ஒரு யூனிட்க்கு கிடைக்குது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நீ எதை படிக்கலனாலும் ஜஸ்ட்டு இந்த கொஷின்ஸை மட்டுமே பார்த்துட்டு போனால் கூட நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், டோட்டலாக 10 யூனிட்ஸ் கவர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின்ஸே அப்படியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னாலும் இதுக்கு இதை இப்போ இதில் ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்குது அப்படின்னா இல் எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் Testbatch கொஷின்ஸை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக எந்த ஆங்கிளில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது யாருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான், கம்மியான பீப்புள் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கிறோம் எழுதுகிறோம் அப்படிங்கிற தாட்டை தூக்கி போட்டுட்டு சாலிடாக நமக்கு 18 டேஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு Testbatch கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நவம்பர் 1st வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 1st யூனிட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 3 பார்ட் இருக்குது, அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 1st யூனிட் படிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள். படிக்கலை அப்படின்னா அந்த நவம்பர் 1st படிக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், மேம் நான் ஒன்றுமே படிக்கல, நான் எப்படி டெஸ்ட் எழுதுறதுனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது டிப்ளமோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ரொம்ப இன்டெப்த்தாக அவங்க கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும் கொஷின். நீ ஜஸ்ட்டு டச் பண்ணியிருந்த அந்த சப்ஜெக்டை ஹோல் அது ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு யூனிட்டோட A to Z டச் பண்ணியிருந்த அப்படின்னாலே டெஃபினட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். அப்படி போனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின்ஸில் ஒரு 4 கொஷின்ஸ் தான் டஃப்பாக கேட்பாங்கங்கிறத விட கொஞ்சம் கொஷின் லென்த்தியாகவும் இன்டைரக்டாகவும் ட்விஸ்டடாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கம்மியான பீப்புளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு வந்து என்னது உங்களுக்கு கட் ஆஃபும் கம்மியாக தான் வரும். ஸோ நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஓவராலாக 200 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணாலே என்ன அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட ஷெடியூல் PDF-உம் நான் கீழே அட்டாச் பண்ணுறேம்மா. ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 1st டேட் வந்து 1st யூனிட்டு, 2nd வந்து 2nd யூனிட், இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷெடியூல் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்களேன். ஸோ இந்த டிவிஷன் எப்படி மேம் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் படிக்கும் போதே இந்த மாதிரி தான் படிக்கணும். இப்போ இடிசி பார்ட் 1 அப்படின்னா 1st half பார்ட் 1 நீ கம்ப்ளீட் பண்ணணும், ரிமைனிங் பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட்டு. நான் கொஷினுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்ட் 1 40 கொஷின்ஸ்னால் பார்ட் 1 இருக்கக்கூடிய டாபிக் வைஸான
40 questions எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th அன்னைக்கு டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நீ ஃபுல்லாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படிக்கணும்னு கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஹாஃபை நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுட்டு இந்த 40 க்வெஷ்சன்ஸ்க்கான டெஸ்ட் எழுதுங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் 2 க்வெஷ்சன்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2க்கான சப்ஜெக்ட்ஸ் டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷெடியூல். இந்த ஆங்கிளில் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது ஃபர்ஸ்ட் 1. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்குமா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லாம் கிடையாது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10th யூனிட் வந்து நான் உங்களுக்கு எப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னா 9th அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா? சாரி, 10th அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா 10 யூனிட்ஸ் தானே, ஸோ 10th அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 11th அன்னைக்கு ஒரு டே வந்து சாலிடாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது எப்படின்னா ஹோல் டே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் 4 இது வந்து என்னென்னா, ஆல்ரெடி 10 யூனிட்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நீ வச்சுருக்கக்கூடிய நோட்ஸோ இல்லை சம்திங் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ அது வந்து நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னது ஒரு ஹாஃப் டே போதும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 1 டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுவ, மார்க் டெஸ்ட்டு 1 எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் டே மறுபடியும் 4 ஹவர்ஸாக குறையும், 2 ஹவர்ஸாக குறையும். ஸோ மறுபடியும் எந்தெந்த இதில் லாகிங்காக இருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டில் மார்க் டெஸ்ட்டு 4 வரைக்கும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஓகே நம்ம ஹோல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரும். அந்த கான்ஃபிடென்ட் ஆனது உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பீங்க அப்படிங்கிறது என்னோடய கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கம்மா, ஜாயின் பண்ணிக்கோங்க, கொஷின்ஸ் ஷேர் பண்ணுவேன். இதில் நம்ம என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா கொஷின்ஸு, அதுக்கான ஆன்சர் கீ, சொல்யூஷன். ஸோ நீ டெஸ்ட்டு எழுதுனா ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணிக்கோ, இல்லாமல் உங்கள் கொஷின்ஸை வாங்கி தான் நான் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு சொல்யூஷன் பார்த்துக்கோ. ஓகேங்களா? ஃபீஸ் டீட்டெயில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், 700 ரூபீஸு. உங்களுக்கு ஓகேவா இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்துக்கு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 33 டெஸ்ட்டு வரும், 1800 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீ படிக்கிறியோ படிக்கலையோ ஜஸ்ட் இந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.